ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಷ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 2/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 16 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 2:51 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் திருவாதிரை. இரவு 11:01 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அதாவது தன் இச்சையாக செயல்பட்டு தன வரவுகளையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். தொழில் ரீதியாக பெரும் வருமானங்களையும் இருக்கிற இடத்துல தனிப்பட்ட ஒரு வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி இஜக். கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். மனோ நிம்மதி மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனோ நிம்மதி அதிகரிக்கும். மன உற்சாகம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். கலையுலகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு, அதாவது கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் வாய்ப்பு வாயில் தேடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு, நிலம், மனை, இடம் அல்லது விவசாய பூமி, இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்த்துக்க முடியும். தைரியஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியமாக செயல்பட்டு தன வரவுகளையும் ஈர்த்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும், மன நெருக்கடி குறையும், நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைப்பவர்கள் மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சுக்கர யோகமும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரணமாக பாதையோரம் கீரை வைக்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவுகளை அதிகமாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகம், பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் அதாவது புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொக்கநாதர் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட புதச்சந்திர யோகத்தோடு சந்திர பகவான் இருக்கிறதுனால பாதிப்பு கொடுக்காது. பொறுப்புகளை கடைபிடித்து மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய தோதான வகையில் தான் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZR. தன்மானமும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவங்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக வரவுகளும் அக்கம் பக்கத்தில் பெருமைகளும் சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DC. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அதே சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலத்தில் மரபமீறி பேசிய உறவுகள் இன்றைய நல்ல மனதார வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RG. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில்
கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும், நல்ல நல்ல எண்ணங்கள் பூர்த்தியாகும். குறிப்பாக பொறுமையோடு உள்ள பெண்களுக்கு இன்றைய நாளில் பெருமையாக வாழக்கூடிய தகுதிகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VS. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம், அதே சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம், ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான், உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியமும், தொலைந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியமும், இழந்த தொழில் திரும்ப அமையக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர மாந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YU. ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைய கேள்வி, புது வீடு கட்டும் பொழுது நிலைவாசலுக்கு அடியில் நவதானியம் பதிப்பது எதற்காக? மீண்டும் ஒரு முறை கேள்வி சொல்கிறேங்க. புது வீட்டு நிலைவாசலுக்கு அடியில் நவதானியம் வைப்பது எதற்காக? இந்த கேள்விக்கு உண்டான பதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாஸ்திர ரீதியாகவே நவதானியம் அப்படிங்கிறது நவ கிரகங்களுக்கு பிடித்த ஒரு தானியம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தாலும், இந்த நவதானியத்தை நாம ஏன் நிலைவாசலில் வைக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் நல் தேவதை என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட தேவதைகளும் துர் தேவதைகளும் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பங்கு அதிர்ஷ்ட தேவதை, மறுபங்கு துர்தேவதை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் அதிர்ஷ்ட தேவதையுடைய பங்கை மட்டும் அதிகமாக உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நவ தானியத்திற்கு, நவ கிரகங்களின் அனுகிரகம் பெற்ற நவதானியத்துக்கு இருக்கிறதுனால அந்த நவதானியத்தை நிலைவாசலில், அதாவது புது வீடு கட்டும் பொழுது நிலைவாசலுக்கு அடியில் பதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.